ஒரே ராசிக்காரங்க திருமணம் பண்ணிக்கலாமா சார்? இந்த இருவருக்குமே வந்து மேச ராசியாக இருந்து அந்த மேச ராசியில் இருவருக்குமே ஒரே நட்சத்திரம் வந்ததுன்னு வைங்களே. இப்போ மேச ராசியில் மூணு நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். அந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து பையனுக்கு வந்து மேச ராசியில் வந்து அசுபதி நட்சத்திரமாக இருந்து இந்த பெண்ணுக்கு வந்து பரணி நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ராசி தான், ஆனால் நட்சத்திரம் மாறுபடுறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பல்வேறு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக இந்த திருமணத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் சார். ஒரே ஜாதகம் பொருத்தம் வந்து எவ்வளோதான் முக்கியம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஒரே ராசிக்காரங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஒரே ராசிக்காரங்க திருமணம் பண்ணிக்கலாமா சார்? பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற சுபகாரியத்தில் நிறைய குடும்பங்களில் தடை வருது, தாமதம் வருது, தேவையில்லாத தடங்கள் வருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒன்று. அதே மாதிரி தடைகளை மீறி ஒருவருக்கு வந்து நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கிது, பெண்ணு கிடைக்கிது, நல்ல இடத்துல வரன் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தேவையில்லாத சராசரியான குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி அந்த குழப்பங்களுக்கு மீற எல்லாமே வந்து வந்து சந்தோஷமான வகையில் அமைதுன்னு வைங்களே, அப்போ இந்த மனப்பெண்ணு சொல்லுவாங்க எனக்கு இப்போதை திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்ல பொருத்தம் கூடி நல்ல வரன் வரும்பொழுது எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொண்ணு சொல்றது, அல்லது அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறேன், இன்னும் தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு பற்றும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன், இப்போ திருமணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு பெற்றவங்களை கேட்கக்கூடிய கேள்விகளும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். அதாவது திருமணத்திற்கு வரனோ பெண்ணோ கிடைக்காம இருக்கக்கூடிய சங்கடத்தை விட எல்லாமே கிடைச்சு பொருந்தி வரும்பொழுது இவங்க திருமணத்திற்கு திருமண வயசில் உள்ளவங்க சம்மதம் சொல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்களே அது மிகப்பெரிய சங்கடமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பொருந்தி வரக்கூடிய இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு, பையன் ஒத்துக்கிட்டு, பெற்றவங்களும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த சொந்த பந்தம்னு வரும் இல்லையா, இந்த சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பி மாமே மச்சான்னு வரக்கூடிய சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து அதில் யாரோ ஒருவர் வந்து குதர்க்கமாக பேசி இந்த சம்மந்தத்தில் எனக்கு விருப்பமில்லை அப்படின்றவர். அதாவது திருமணம் பண்ணக்கூடிய அவங்க இரண்டு பேருக்கு சம்மதம் இருந்தால் கூட, இரண்டு வீட்டாருக்கு சம்மதமாக இருந்தால் கூட சொந்தங்கிற பேரில் பந்தங்கிற பேரில் அந்த திருமண சுபகாரியத்தை தடுக்கக்கூடிய சூழலும் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கூட இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை வந்து தேவையில்லாமல் தடை ஏற்படுத்தக்கூடிய சொந்தங்களும் பந்தங்களும் நிறைய இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது ஒன்று. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு வழியாக எல்லாம் ஒத்து வரும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதி, நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே ராசியாக இருக்குது, திருமணம் பண்ணலாமாங்கிற ஒரு ஐயப்பாடு ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கும். அதாவது எல்லாமே நல்லா இருந்தால் கூட அதில் வந்து இரண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறதுனால திருமணம் செய்யலாமாங்கிற ஒரு குழப்பம் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் சில திருமணங்களில் வந்து ஆணும் பெண்ணும் தன்னுடைய பருவ வயதில் வந்து காதல் பண்ணக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே மனம் ஒத்து போயிருந்தால் கூட இருவருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறதுனால இந்த திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பெரியவங்க சொல்லக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அதாவது ஒரே ராசியில் உள்ளவங்களை திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறது, அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசி பொருத்தம்ங்கிறது, நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற பெயரில் 10 அல்லது 12 பொருத்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் பிரச்சனை வந்திருக்குது, அந்த பிரச்சனைகளில் பிரிவும் வந்திருக்குது நிறைய குடும்பங்களில். ஆனால் ஜாதக பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலே ஜாதக பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதக கட்ட பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணிச்சுன்னு வைங்களே, அப்படி ஜாதக பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணணுமங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தை வரைக்கும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் பிரிவு வந்ததில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணத்துக்கு நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய அந்த திருமணங்களில் ஒரே ராசி வந்தால் திருமணம் பண்ணலாமா, ராசிப்படி நம்ம வந்து பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருந்து, அதே மாதிரி ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகப்படியும் பொருத்தம் இருந்து அந்த மாதிரி பொருத்தம் வரக்கூடிய அந்த இருவருக்குமே வந்து ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே பதில்
தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதாவது பெண்ணு ஒரு ராசி, ஆணும் ஒரே ராசியாக இருந்தால், உதாரணமாக பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசின்னு வைங்களே, அதே மாதிரி பையனுக்கும் அதே மேச ராசியாக இருந்தது அப்படின்னா தாராளமாகவே திருமணம் பண்ணலாம். பெண்ணும் ஆணும் இருவருமே கடகராசி ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணலாமான்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம். பெண்ணும் ஆணும் இந்த 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் இருவரும் ஒரே ராசியாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறதான் திருமண சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அம்சம். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளில் ஒரே ராசியில் பெண் இருந்தாலும் சரி, ஒரே ராசியில் ஆண் இருந்தாலும் சரி, அந்த இரண்டு பேருக்கும் தாராளமாக திருமணம் செய்யலாம். நீங்கள் தடங்கள் படுவதற்கு, வருத்தப்படுவதற்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது திருமண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சந்தேகமில்லாத ஒரு பொருத்தமாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேச ராசி சொன்னேன் இல்லையா, இப்போ திருமணம் பண்ணக்கூடிய அந்த மணமகனுக்கு மேச ராசியாக இருந்து அந்த மண பெண்ணுக்கும் மேச ராசியாக இருந்தது அப்படின்னா திருமணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது இரண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த மேச ராசியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுபதி, பரணி, அதே மாதிரி கிருத்திகை, கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த 3 நட்சத்திரம் வருது இல்லையா, ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அசுபதி 4 பாதம், அதே மாதிரி வந்து பரணியில் 4 பாதம், அதுக்கப்புறம் கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் வரும். இப்போ மேச ராசியில் பிறந்த பொண்ணுக்கு மேச ராசியை சேர்ந்த பையனை திருமணம் பண்ணலாமானா தாராளமாக திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தடையில்லாமல் விடையாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த இருவருக்குமே வந்து மேச ராசியாக இருந்து அந்த மேச ராசியில் இருவருக்குமே ஒரே நட்சத்திரம் வந்ததுன்னு வைங்களே, இப்போ மேச ராசியில் 3 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், அந்த 3 நட்சத்திரத்தில் வந்து அதாவது பையனுக்கு வந்து மேச ராசியில் வந்து அசுபதி நட்சத்திரமாக இருந்து இந்த பெண்ணுக்கு வந்து பரணி நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ராசி தான், ஆனால் நட்சத்திரம் மாறுபடுறதுனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதே மாதிரி பையனுக்கு வந்து மேச ராசியில் அசுபதி நட்சத்திரம் இருந்து பொண்ணுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்துன்னுவீங்களே தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஆனால் பையனுக்கு வந்து மேச ராசியில் அசுபதி நட்சத்திரம் இருந்து பொண்ணுக்கும் அதே அசுபதி நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. அந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லை கழகம் அப்படிங்கிற விஷயம் வந்துகிட்டு இருக்கும், வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்கும், சந்தோஷப்பட வேண்டிய திருமண வாழ்க்கையில் சந்தோஷப்பட வேண்டிய மன வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சாதகமாக அதே சமயத்தில் சமயோசிதமாக சொல்லி வச்சிருக்குது. சார், அப்பனா எனக்கு ஒரு கேள்வி சார், ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அதுதானே சார் சொல்றீங்க? ஒரே ராசியாக இருந்தால் திருமணம் பண்ணலாம், ஒரே நட்சத்திரமாக இருக்கும் பொழுது திருமணம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. சார், ஒரே ராசியாக இருந்து நட்சத்திரம் வேற வேறையா இருந்துச்சுன்னா? அதே ராசி ஒரே ராசியாக இருந்தாலும் நட்சத்திரம் மாறுபட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாராளமாக அதாவது உறுதியாகவே திருமணம் செய்யலாம். சார், ஒரே ராசியில திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.